எல்லாமுமே பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வார்த்தைகள், புகழ்ச்சியாக இருக்கட்டும் இகழ்ச்சியாக இருக்கட்டும். ஆனால் இகழ்ச்சின்னும் போது தாக்கப்படுறோம். ஸோ வார்த்தை தாக்கலை, உள்ள ஏதோ அடிபடுது. அது உடம்பு உயிராக இருக்கிற நான் பாவம், உணர்ச்சியாக இருக்கிறது. நான் பாவம் தான் வந்து கரண்ட்டுக்கு மேலே தான் வந்து சர்க்கியூட் போர்டு விதவிதமாக ப்ரோக்ராம்ஸாக இருக்குது. இந்த திரையில் அத்தனை எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு இருக்குங்களா? ஒரு 10-20 பேர் இருக்காங்க. 20 பேரும் அந்த கண்ணாடி திரையில் அந்த ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கப்படுகிறார்கள். ஸ்க்ரீனில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற பேக்ரவுண்ட் லைட்டு அந்த ப்ரோக்ராமை அப்படியே முன் பண்ணதே தவிர அந்த கரண்ட்டுக்கோ அந்த ஸ்க்ரீனுக்கோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியாது. அதே போல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பொருள் சைலண்ட்டாக இருக்குது, அச்சலமாக இருக்குது, ஸ்டில்லாக இருக்குது. ஸ்டில்னஸ்ஸு சைலன்ஸ், இதுதான் நம்மளுடைய உண்மை சுரூபம். அது வந்து இப்போ வந்து சதாசிவமாக இல்லை, இப்போ மைத்ரேயாவும் இல்லை. ஆனால் மைத்ரேயா சதாசிவம்ன்றது அதை மறைச்சிக்கிட்டு நீங்கள் நீங்களாக இருக்கீங்க, நான் நானாக எழுந்துக்கிறேன், நான் இம்மிடியட்டாக மறைச்சிட்றேன். அந்த திரைக்கு வந்து இந்த கேரக்டரை வெளிப்படுத்தணுன்ற எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. கரெக்டா? திரையில் மாறிக்கிட்டே இருக்கும், திரை மாறாது, சைலன்ஸும் ஸ்டில்னஸும் மாறாது, மேலே காட்சி மாறிக்கிட்டே இருக்கும். சதாசிவமாக வரும், அப்பாவாக வரும், பிள்ளையாக மாறும், லாபம் அடைஞ்சவராக இருக்கும், புகழ் அடைஞ்சவராக இருக்கும், பதவி அடைஞ்சவராக இருக்கும், ஆரோக்கியம் இருக்கிறவராக இருக்கும், எல்லாம் உணர்ச்சி. மொத்த பிரபஞ்சத்தையுமே வந்து மொத்த மனம் உற்பத்தி பண்ணுது. அது பேர் என்ன? பிரபஞ்ச மனம்னே பேர். சகஜமாக ஒரு கேள்வி கேட்குறேன், பூமிக்கு தான் பூமின்னு தெரியுமா? பஞ்சபூதங்கள்ல எதுக்காவது அது அதுக்கு தெரியுமா? அவங்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, பஞ்சபூதங்களுக்கு தங்க இருப்பே தெரியாது, சுய அறிவு கிடையாது. நம்மளுக்கு சுய அறிவு இருக்கிறதா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்ல? ஏன்னா அந்த யோசனை வந்து யோசிக்கும் தன்மை வருது இல்லைங்களா? யோசனைகளா வருது, மறப்பு வருது, நினப்பு வருது, மாறி மாறி நடந்துகிட்டு இருக்குல்ல, அது அப்படியே அடிச்சுட்டு போகுது ஸ்கிரீன்ல போற மாதிரி. அது போற வேகத்துல நான் என்ன நினைக்குது? எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, நீங்க சொன்னது கரெக்டு, இல்லை 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 நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் உடனே 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 உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் நினைப்பவனாக தன்னை மாற்றிக்கொண்டு எதை உடலை உடம்ப. இது வந்து பிரஜையே இல்லை தூக்கத்தில், ஆனால் இப்போ முழுசாக வந்து இதோட தான் இருக்கும் நம்ம. கரெக்டா? இந்த உணர்ச்சி தான்ப்பா சத்தியம். இப்படி வந்து இப்போ இந்த 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 ஸ்க்ரீனில் இந்த அந்த பொம்மை அந்த உருவங்கள் சத்தியம் நினைக்கிறது எந்த விதத்தில் உண்மை? கரெக்டா? ஸ்கிரீன்னாலதான் அது வெளிப்பட்டு இருக்கு. ஸ்கிரீன் என்ன? அது உண்மையான பொருள், ஆழ்ந்த உறக்கம், அது பெரிய உணர்வு, அதுக்கு வடிவம் கிடையாது. அது எப்ப பேர் இருந்துகிட்டு இப்போ இருக்கு. ஆனா எழுந்த உணர்ச்சி வந்து உங்க உடம்பளவா உங்களை மாத்தி அதை சத்தியமாக்கி நீங்க அடைஞ்சே ஆகணும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, புத்தி கர்மங்களை அனுசரித்து நம்மை வழி நடத்தி செலுத்துகிறது. புத்தி புத்தி தேரோட்டி மாதிரி, நான் வந்து சாரதியா உட்காந்துக்கிட்டு புத்தி புத்திய வந்து அஷ்ட திக்குலையும் எட்டு குதிரையை வச்சுக்கிட்டு செலுத்துது. தேசம் காலமா கற்பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிச்சுக்கும் தேச கால நிர்பந்தங்கள் இருக்கா இல்லையா? இல்லட்டா, நாளைக்குள்ள முடியுமா அப்படின்றோம். யாருக்கு நாளைக்குள்ள முடியுமா? நீ இப்ப இருக்கிறதே பொய் ரிஃப்ளெக்ஷன். கரெக்டா? இதுதான் வந்து பொய்யாம நடந்துட்டு இருக்கு பிரபஞ்சத்துல. பிரபஞ்சத்துக்கு சுய அறிவே கிடையாது, சூரியனுக்கு கிடையாது, சந்திரனுக்கு கிடையாது, அஞ்சறிவு பசுவுக்கு தான் பசுவுனே தெரியாது. கரெக்டா? நம்ம பேரை கொடுத்துருப்போம் நம்ம வீட்டு பசுவுக்கு, அதுக்கு பழக்க வச்சிருப்போம். மனித எண்ணத்துக்கு மொத்தம் அந்த மனம்ன்றது உள்ளுக்குள்ள பிரதிபலிக்குது கிளியரா. நீங்க ஒன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உள்ளேயும் சேர்ந்து பிரதிபலிக்குது, சரி இதை பண்ணலாமா வேணாமான்றதுக்கு ஒரு எண்ணம் வந்து வேற ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு, சரி இதை போய் நம்ம முதல்ல போய் வாங்கிடலாம்.